ஏன் வாழைமரம் நாம ஒரு சுபத்துக்காக நாம அன்னைக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் முன்னாடி எல்லாம் என்னன்னா எல்லா மக்களும் என்னன்னு ரோடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு மலையில இருந்து ஒரு மக்கள் அவர்களை தீண்டிவிடும், தீண்டி விட்டால் அவர்களுக்கு மருந்து வேணும் என்பதற்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாம்பு கிம்போ பள்ளிக்கிலே அப்படியே புழிஞ்சு அந்த சாறு எடுத்து எனக்கு என்ன ஒரு அரை டம்ளர் குடிக்க வைப்பார்களாம். ஸோ அது மாதிரி செய்யப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா இவர்களுக்கு அந்த விஷம் முறிவு ஏற்படுகிறது. முறிவு ஏற்படுவதற்காகவே அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பயன் அப்படின்னா அந்த மட்டையில இருந்து கேட்டீங்கன்னா மேட் செஞ்சு இந்த வாழை மட்டையில இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாறு மாதிரி இதுன்னு அதை கயிறு மாதிரி திரிச்சு அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பை மாதிரி செய்கிறார்கள். அதுல வந்து கீழே வந்து கார்பெட் மாதிரி நம்ம போட்டு உட்கார மாதிரி செய்கிறார்கள். இந்த திருமணமே நடக்காதவர்கள், திருமணமே ஆகாதவர்கள், அல்லது திருமண வாழ்க்கையில தொந்தரவு இருப்பவர்கள் இந்த வாழமட்ட நாரால் செய்யப்பட்ட பை, அந்த பையில தான் நினைக்கிறேன் கோயிலுக்கு போகும்போது ஏதோ பொருளை கொண்டு போனோம், அந்த மேட்டு ரவுண்டா ஒரு மேட்டு, அந்த மேட்ல அமர்ந்து நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் கண்டிப்பாக நினைத்தது. ஸோ பழைய காலத்துல பாத்தீங்கன்னா என்னன்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் நினைக்கிறேன்னா இது போன்ற என்னன்னு வாழமட்டையில ஃபைபர் எடுத்து அந்த ஃபைபர்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மேட்டா செஞ்சு அந்த மேட்டை போட்டுதான் என்னன்னு எல்லாமே உட்காந்துருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க. அதுல வந்து என்ன ஆட்டோமேட்டிக்கா இருந்து நிறைய சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் இருக்கின்றது. அண்டர்ஸ்டாச்சா? சோ அதனால நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியில நிறைய மார்க்கெட் பண்ணீங்கன்னா ப்ரேயர் பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, பவர் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.